ஒவ்வொரு நாளும் நம்மளோட நிகழ்ச்சியில் மருத்துவம் சார்ந்த நிறைய விஷயங்கள பத்தி டாக்டர்ஸ் ஆலோசனை கொடுத்துட்டு இருக்காங்க அந்த வகையில் இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ட்ரெடிஷ்னல் கேர் டாக்டர் ராஜலக்ஷ்மி அவர்கள் இருக்காங்க இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா கால் மற்றும் பாதம் சம்பந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகளை பத்தி டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் உங்களுக்கும் இது சம்பந்தப்பட்ட எந்த விதமான சந்தேகம் இருந்தாலும் இன்னைக்கு நம்ம ஷோக்கு நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் டாக்டர் நம்ம ஷோக்கு வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மேம் பாதத்துல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும் இல்ல வலி இருந்துகிட்டே இருக்கும் பாதம் ஏதோ குத்துற மாதிரி இருக்கும் எரிச்சல் ஜாஸ்தியாக இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கான காரணம் அவங்க ரொம்ப நேரம் வந்து ஒரு கெமிக்கல் சார்ந்த நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்துதா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பட் எதனால இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுத்து மேம் கண்டிப்பாக இன்றைய சூழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இளம் தலைமுறையினருக்கு வந்து பாத்தீங்கன்னா குறைந்த அளவிலும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வயதானவர்களுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாகவே வந்து பாத்தீங்கன்னா கால்களில் வந்து குறிப்பாக பாதத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒன்று வலி இருக்கலாம் இல்ல எரிச்சல் இருக்கலாம் இல்ல ஊசி குத்துவது போல் குத்தல் வலி ஏற்படும் சிலருக்கு வந்து உணர்ச்சி இல்லாம இருக்கும் சோ இதற்கு பல காரணங்கள் இருக்கு எல்லாருக்குமே ஒரே காரணங்கள் இருக்கும் கிடையாது பட் இது இவர்கள் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா என்ன வந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நரம்புகள்ல வந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் சோ நர்ஸ் வந்து டேமேஜ் ஆயிருக்கும் காரணங்கள் பல இருக்கு ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக கேட்கறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை நம்ம நேயர்கள் கூட கேட்கறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கால்கள் வலி இருக்கும் பட் ஆனால் அவங்களுக்கு கேட்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இருந்து வலி வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி காரணங்கள் இருக்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லம்பார் டெஸ்க் பல்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இடுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்ஃபை எஸ் ஒன் அந்த எலும்புகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த டெஸ்க் வந்து கொஞ்சம் விலகி இருக்கும் ஸோ விலகி இருக்கிறனால அங்கேருந்து நம்ம கால் பகுதிகளுக்கு வரக்கூடிய நரம்புகள் வந்து நசுங்கப்படுவதனால வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு ரொம்ப வலி அந்த இடத்துல மட்டும் அப்படியே ரேடியேட் ஆகிற மாதிரி பரவுற மாதிரி இருக்கும் இல்ல வந்து பார்த்திங்கன்னா பாதங்கள்ல வந்து பார்த்திங்கன்னா ஊசி குத்துதல் மாதிரி இருக்கும் எரிச்சல் இருக்கும் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா உணர்ச்சி இல்லாம வந்து இருக்கும் இப்ப மத்த இடத்துல இருக்கிற நரம்புகளை விட வந்து பார்த்திங்கன்னா இந்த கால்களுக்கு போகக்கூடிய நரம்புகள் கு குறிப்பாக கடைசியாக பாதங்களுக்கு வரக்கூடிய நரம்புகள் ரொம்ப லென்த்தியாக லாங்காக எக்ஸ்டென்ஷனாக இருக்கும் ஸோ அந்த ரொம்ப லாங்காக லென்த்தியாக இருக்கிறதும் ஒரு காரணம் இன்னொன்று வந்து என்னன்னா போக போக அதோட கேலிபிரேஷன் அளவுகள் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறனால மற்ற பகுதியில் நரம்புகள் நசுங்குவதை காட்டிலும் வந்து பார்த்திங்கன்னா கால்களுக்கு அதாவது கா முட்டிக்கு கீழே பாதங்களுக்கு அந்த நரம்புகள் வந்து ரொம்ப அதிக அளவில் வந்து பார்த்திங்கன்னா பாதிக்க வந்து படுது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பாஸ்டர் அதாவது அந்த அவங்க இருக்கை வந்து இப்போ வந்து கரெக்டாக இருக்கிறது குறிப்பாக ஆண்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட் பாக்கெட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பர்ஸ் இந்த மாதிரி வைப்பாங்க ஸோ அந்த மாதிரி வைக்கிறப்ப வந்து அவங்க இருக்கைகள் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கிறது கிடையாது ஸோ ஒரு பக்கம் மட்டும் இருக்கிறப்ப என்னன்னா அது தொடர்ந்து அழுத்தத்தை கொடுப்பதுனால கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த நரம்புகள் வந்து பாதிக்கப்படும் பெண்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால் மேல் கால் போட்டு உட்காரும் பழக்கம் வந்து அதிகமாக இருக்கு நம்ம முன்னோர்கள் வந்து அப்படி சொல்லியிருக்காங்க பட் அதுல கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகள் இருக்கு இங்கே வந்து என்ன அப்படின்னா ஒரு காலை இப்படி போட்டு இன்னொரு காலை இந்த மாதிரி போட்டு கிராஸ் லெக்ஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேட்ரலாக நம்ம அந்த லாங் நர்வ்ஸ் வருது பார்த்தீங்களா அதோட கம்ப்ரெஷன் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி தொடர்ந்து போடுறவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கால்களில் வந்து நரம்புகளில் பாதிப்புகள் வந்து ஏற்படுத்தும் அந்த மாதிரி ஆண்களை பொறுத்தவரையும் ஆஹ் எல்லாம் பொதுவாக யார் வந்து அதிகமாக வந்து மது அருந்துறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கால் நரம்புகள் வந்து பாதிப்பு ஏற்படும் ஏன்னா மது அருந்துபவர்களுக்கு நமக்கு தெரியும் ஸோ மூளையில பாதிப்பு ஏற்படும் அந்த நரம்புகளை எப்படி டேமேஜ் பண்ணுதோ அதே மாதிரி தான் கால் நரம்புகளையும் வந்து அது பாதிப்புக்கு உள்ளாக்கும் ஸோ தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக வந்து ஆல்கஹால் எடுக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாதை எரிச்சல் அப்படிங்கிறது வந்து வெகு விரைவில் வந்துடும் இப்போ மற்றவங்களுக்கு வந்து ஒரு பத்து வருடம் கழித்து வருது அப்படின்னா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏர்லியராகவே வந்துடும் ஸோ அந்த மாதிரி ஆல்கஹால் கண்டினியூஸாக எடுக்கிறவங்களுக்கு வரும் அது மாதிரி ஸ்மோக்கிங் ஸோ இங்கே ஸ்மோக்கிங் அப்படிங்கிறப்ப வந்து எப்படி நரம்புகள் பாதிக்கப்படுது அப்படின்னா நார்மலாக ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நெக்கோட்டின் கரை வந்து உள்ளே அதிகமாக எடுக்க ஆரம்பிக்கும் அது மாதிரி நார்மலாக அவங்க வந்து ஆக்ஸிஜன் எடுக்கிறது வந்து மற்றவர்களை விட கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த இரத்தத்தோட தன்மை வந்து அவங்களுக்கு வந்து அதிகமாகும் ஸோ அந்த ரத்துழாய் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரத்த குழாயோட அந்த உள் லேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அது அந்த அளவுக்கு வந்து மொட்டிலிட்டி இல்லாம ரொம்ப திக்கா மாறிடும் ஸோ திக்கா மாறதுனால ரத்த ஓட்டம் சீரா இருக்காது திருப்பி அதே மாதிரி எப்படி நரம்புகள் வந்து ரொம்ப லாங்கா இது பண்ணி கால்களுக்கு போய் சேருதோ அதே மாதிரி ரத்த ஓட்டம் என்ன அப்படின்னா புவியீர்ப்பு சக்தியை மீறி மேலே வந்து பம்ப் பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி காரணங்களாலும் அவங்களுக்கு வந்து குறிப்பா வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உணர்ச்சி இல்லாத தன்மை தான் இருக்கும் உணர்ச்சி இல்லாத தன்மை இருக்கும் கால்களில் வந்து குத்தல் போன்ற வழிகள் வந்து ஏற்படும் அதே மாதிரி டயபெட்டிக் ஸோ நம்ம ரொம்ப பரவலாக எல்லாருக்கும் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் ஸோ டயபெட்டிக்கில் வந்து ரெண்டுமே பாதிக்கப்படுது நரமும் பாதி பாதிக்கப்படுது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரத்த நாளமும் பாதிக்கப்படுது ஸோ ரத்த நாளம் பாதிக்கப்படுறப்ப அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரத்த நாளம் பாதிக்கப்படுறதுக்கு ரத்தத்தில் வந்து அதிகமாக சுகர் லெவல் இருக்கிறது உள்ள வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த சுவர் ரத்த நாளத்தோட அந்த பிளட் வெசலோட சுவர் வந்து பாதிக்கப்படுறனால இன்னும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த செல்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போதிய போஷாக்கு கிடைக்கிறதுல அதே மாதிரி டயபெட்டிக் பெரிஃபரல் நியூரோபதி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவங்களுக்கு வந்து என்னென்னா புற பகுதியில் இருக்க நர்வ்ஸ் வந்து அதிகமாக டயபெட்டிக்கில் வந்து டேமேஜ் ஆகும் சிலர் சொல்லுவாங்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக தான் ப்ளட் சுகர் லெவல் இருக்குது அப்படின்னு அப்பையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு காலில் எரிச்சல் அந்த மாதிரி இருக்கும் இல்லை குத்தல் வலி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஸோ அதை நம்ம சரியாக ட்ரீட் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெகு விரைவில் அங்கே வந்து பார்த்திங்கன்னா புண்கள் ஏற்பட்டு காய அந்த மாதிரி வந்து பிரச்சனைகள் வந்து ஏற்படும் ஸோ ஒருத்தருக்கு வந்து இல்லை எனக்கு டயபெட்டிக் இல்லை இருந்தாலும் எனக்கு பாத எரிச்சல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ப்ரீ டயபெட்டிக்காக தான் இருப்பாங்க அவங்க சி லெவல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் பாயிண்ட் எயிட்லேருந்து சிக்ஸ் பாயிண்ட் ஒன் அப்படிங்கிற லெவல் இருக்கும் ஆனால் அவங்க பார்த்துட்டு எனக்கு சுகர் இல்லைங்க சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டயபெட்டிக் வரப்போகுது அப்படிங்கிறத வந்து முன்னாடியே வந்து காமிக்குது ஸோ அதை நம்ம பார்த்து அதற்கேற்றாப்பில் வந்து பண்ணிக்கிட்டோம்னா நல்லது அது மாதிரி சுகர் வந்து அன்கன்ட்ரோல்டாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டயபெட்டிக் வரும் இந்த கால்களில் வந்து எரிச்சல் வந்து வரும் அது மாதிரி நரம்புகள் பாதிக்கப்பட்டாலும் கால்களில் வந்து எரிச்சல் வரும் ஸோ இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம யூஸ்வலாக ஷூஸ் இல்லைனா ஸ்லிப்பர்ஸ் அணிவோம் பார்த்தீங்களா அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்ச்சுன்னு சொல்லுவாங்க சிலருக்கு வந்து பிறப்புலேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபுட் ஆர்ச் வந்து சரியா இருக்காது ஸோ அந்த மாதிரி இல்லாதவங்க அதற்கென்ன பிரத்யேக வந்து பாத்தீங்கன்னா காலணிகள் ஷூஸ் கிடைக்குது ஸோ அதை வாங்கி வந்து அவங்க அணியணும் சிலருக்கு வந்து நார்மலா தான் இருக்கும் இருந்தாலும் அந்த ஆட்சை அவங்க சரியா மெயின்டைன் பண்ற மாதிரி செருப்புகளை யூஸ் பண்றதில்ல இல்லை ரொம்ப வந்து தேய தேய அவங்க போடுறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஆர்ச்சை மெயின்டைன் பண்ண முடியாமல் போயிடும் ஸோ அப்ப என்ன ஆகும் பாத்தீங்கன்னா அப்பயும் அவங்களுக்கு வந்து பாதத்துல வந்து எரிச்சல் குத்தல் வலி இருக்கும் அதே மாதிரி நம்ம பாதத்துல வந்து மொத்தம் வந்து இருபத்தி ஆறு எலும்புகள் இருக்கு சேர்ந்ததுதான் யூஸ்வலா வந்து அந்த கார்பல் டனல் சின்ரோம்னு சொல்லுவாங்க நம்ம இங்க மணிக்கட்டில் வந்து ஏற்படும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பாதத்துலேயும் வந்து பாத்தீங்கன்னா டார்சல் டனல் சின்ரோம்னு சொல்லுவாங்க என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரம்புகள் பாதிக்கப்படும் நரம்புகள் பாதிக்கப்பட்டு வலிகள் ஏற்படும் ஸோ இதுதான் நம்ம கால்கள் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது நம்ம கால் விரல் மாதிரி இமேஜின் பண்ணிங்கன்னா ஸோ இதுக்கு ரெண்டு எல்லாத்துக்கும் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டார்சல் போன்ஸ் இருக்கும் இந்த இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்க இந்த எலும்புகளுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா யூஸ்வலா நரம்புகள் வந்து போயிட்டு தான் இருக்கும் ஸோ யூஸ்வலா என்ன பண்றது இவங்க வந்து சரியான பொசிஷன்ஸ் வந்து வைக்கிறது இல்லை இல்லை நடக்கிறது சிலர் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் சாய்த்தே வந்து அவங்க நடையே வந்து அப்படிதான் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறது இல்லை ரொம்ப டைட்டா ஷூஸ் போடுறது இதனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இந்த எலும்புகளும் இந்த எலும்புகளும் ரொம்ப கொஞ்சம் பக்கத்துல வர ஆரம்பிச்சிடும் சோ வர ஆரம்பிக்கும் பொழுது என்ன ஆகும்னா இந்த நடுவில் செல்லும் இந்த நரம்புகள் வந்து பாத்தீங்கன்னா நசுங்கப்படும் சோ நசுங்கப்படுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த விரல்களில் நான் இப்ப சொல்றது பாதத்துக்கு ஸோ பாதத்தோட விரல்களில் வந்து பாத்தீங்கன்னா எரிச்சல் இருக்கும் குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா இப் இந்த பெருவிரல் இருக்கு பார்த்திங்களா இந்த பெருவிரலுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அந்த இரண்டு விரல்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வலி எரிச்சல் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை பார்த்து அதற்குரிய பிரத்யேக வர்ம சிகிச்சை இருக்கு ஸோ வர்ம சிகிச்சையை எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்மளோட அந்த நடைப்பயிற்சியை வந்து சீராக்குவதற்கு எப்படி நம்மளோட கேட் இருக்கு நம்ம வாக்கிங் ஸ்டைல் எப்படி இருக்கு நம்ம காலனிகள்ல என்ன தவறுகள் பண்றோம் அப்படின்னு நம்ம சரி பண்ணிட்டோம்னா பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆகும் ஸோ இது இல்லாம அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஸ்வலா வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு நரம்பு இந்த மாதிரி எரிச்சல் இருந்ததுன்னா சில மருத்துவ முறைகளை வந்து விட்டமின் பி டுவெல் வந்து போடுவாங்க ஸோ என்ன அப்படின்னா இந்த விட்டமின் பி டுவெல்க்கும் வந்து இந்த நரம்போட செயல்பாடுகளுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த விட்டமின் பி டுவெல் வந்து சத்து குறைபாடு இருக்கோ அவங்களுக்கு கண்டிப்பா வந்து நரம்புகள்ல பாதிப்பு ஏற்படும் பாதை எரிச்சல் இதெல்லாம் ஏற்படும் சில விட்டமின்ஸ் வந்து நம்ம உடம்புலயே வந்து சிந்தசிஸ் பண்ணுவோம் ஏதாவது ஒரு சோர்ஸ்ல எடுக்கும் ஆனா விட்டமின் பி டுவெல் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு டயட்ரியா உணவு மூலம் தான் நம்ம எடுத்துக்க முடியுமே தவிர நம்ம உடம்புல எந்த சிந்தசைஸ் ஆகாது இது எக்ஸ்ட்ரா எடுத்தா கூட ஒரு பிரச்சனையும் கிடையாது நம்ம கல்லீரல்ல வந்து பார்த்திங்கன்னா நல்லா இது ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு தேவையான பொழுது யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சர்க்கரை வியாதி தைராய்டு பேஷண்ட்ஸ் இவங்களுக்குலாம் ஏன் இந்த பிரச்சனைனா ஏன்னா பல முறை நம்ம சொல்லியிருக்கோம் சர்க்கரை அப்படிங்கிறது வந்து முழுமையான வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்போஹைட்ரேட் வந்து சீரணம் தான் கெட்ட ச ஜீரணத்தால் வரக்கூடிய அந்த கெட்ட குளுக்கோஸ் தான் சர்க்கரைவாதி டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக வந்து செரிமானம் வந்து முழுமையாக இருக்காது ஸோ அந்த செருமையை அந்த செரிமானத்தை முழுமைப்படுத்தணும் அதுக்கு தேவையானது இன்ட்ரென்சிக் ஃபேக்டர்ஸ் ஸோ அது கூட சேர்ந்து இந்த ப்ரோட்டீன் பைண்ட் தான் இந்த விட்டமின் பி டுவெல் இருக்கும் ஸோ அந்த விட்டமின் பி டுவெல் இருக்க வகையில் நம்ம உணவு முறை எடுத்துட்டோம் அப்படின்னா மேஜராக வந்து இந்த கால் எரிச்சியில் வந்து நம்ம எக்ஸ் எக்ஸ்டர்னலாக எந்த ஒரு இன்ஜெக்ஷனும் எடுக்காமையே சரியாக்கிடலாம் தொடர்ந்து நம்ம ஷோட அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க பேசலாம் வணக்கம் வணக்கம் ஹலோ ஹலோ வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க என் பேர் நிஷாங்க எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா திருச்சியில இருந்து பேசுறோம் ஓகேம்மா யாருக்காக கேட்க போறீங்க ஓகே அவங்களுக்கு என்ன வயசு ஆகுதும்மா அவங்களுக்கு பதினெட்டு ஆகுதுங்க ஓகே என்ன சந்தேகம்மா டாக்டர் இருக்காங்க பேசுங்க இந்த தோட்டத்துல போய் விளையாண்டு அப்புறம் ஏதோ ஒரு பூச்சி கடிச்சுன்னு சொன்னா அதுக்கப்புறம் இருந்து பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமா கை காலெல்லாம் கொஞ்சம் அப்படியே கருப்பாயிடுச்சு வணக்கம்மா வணக்கம் வணக்கம்மா வணக்கம் டாக்டர்மா ஓகே ஒரு பூச்சி கடிச்சுன்னு சொன்னா அப்புறம் இருந்தா நாங்க பூச்சி கடிச்சப்ப இல்லைங்க பூச்சி ஒரு மாதிரி என்னமோ பூச்சி கருப்பா இருந்துச்சு அப்படின்னு தான் சொன்னாங்க நான் பாக்கலைங்க ஓகே இப்ப உங்களுக்கு அரிப்பு ஏற்படுதா இல்ல இப்ப அரிப்பு இல்ல ஆனா கை காலெல்லாம் ரொம்ப பிளாக் ஆயிருச்சு மூஞ்சி எல்லாம் பிளாக்கா இருக்கு அது அதாவது அப்படியே ஸ்கின் பிளாக் ஆகுதா இல்ல மேல தடித்து கருப்பா மாறுதா அப்படியே ஸ்கின் பிளாக் ஆகி இருக்குங்க அப்படியே ஸ்கின் பிளாக் ஆகுற மாதிரி இருக்கா ஆனா அரிப்பு எதுவும் இல்ல அரிப்பு இல்ல எதுவும் இல்லங்க மற்றபடி எதுவும் இல்ல தோ ரொம்ப அப்படியே கர்பாயிச்சு வேற தொடை பகுதியில் எல்லாம் இல்ல ஓகே வேற மாதுளை சீரா இருக்கு அவங்க பொண்ணுக்கு அதெல்லாம் இருக்குங்க போக க ரொம்ப கர்பானு சரி ஓகேம்மா انا ஊச்சி கட்சே அவங்க பாத்தாங்க ஆ ஏன்னா யூஷுவலா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சிலருக்கு சருமம் இது இது பண்ணுச்சுன்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு ஒருத்தருக்கு வந்து சருமத்தோட நிறம் மாறுது இல்ல சரும பிரச்சனை மாறுதுன்னா உடனே வந்து தான் அப்படின்னு நமக்கு சொல்ல முடியாது வந்து முடியாதுன்னா அர்டிகேரியாவுக்குரிய ஏதாவது கெமிக்கல் எக்ஸ்போஷர் இருக்கலாம் இல்ல உடல்ல வேற ஏதாவது ஆட்டோ இம்யூன் டிசார்டர் இருக்கலாம் அது வந்து நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம ஸ்கின் ஸ்கில் கீழே இருக்க அந்த செல்களையே வந்து நமக்கு தேவையில்லாத ஒன்னுன்னு நினைச்சு டெஸ்ட்ராய் அழிச்சிடும் சோ அந்த மாதிரி இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா சர்மம் வந்து கருப்பாகலாம் அதே மாதிரி தைராய்டு இருக்கு ஸோ தைராய்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா சர்ம நிறம் வந்து கருப்பாகலாம் ஸோ என்ன காரணங்களால அது கருப்பா இருக்கு அப்படிங்கறத வந்து பாக்கணும் யூஸ்வலா வந்து தைராய்ட்ல எல்லாம் வந்து நிறம் வந்து கருப்பா மாறுச்சு அப்படின்னா சர்ம வறட்சி ஏற்படும் உங்க பொண்ணுக்கு சர்ம வறட்சி ஏற்படுதாமா இருக்கு மருத்துவர்கள் என்ன காரணோன்னு சொன்னாங்க என்னன்னு சொன்னாங்க உங்களுக்கு ஏதோ ஊசி கயினா நாங்க சொன்னோம் சரியா என்னன்னு தெரியலங்க இதவே சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க அந்த லிங்க்ஸே சொல்லிட்டே ஓகே அ சாட் ஆன உடனே எல்லாம் எல்லாம் உறிஞ்சி வருதுங்க ஓ அந்த மேல இருக்க கருப்பு நிறமா இருக்குது உறிஞ்சு வருதா ஆ தோல் மாதிரி உறிஞ்சி உறிஞ்சி வருதுங்க ஓகே பேரே ஆனா தலைபகுதியிலயோ அதே மாதிரி வயிற்று வயிற்றுபகுதியிலயோ அந்த கருப்பு நிறம் இல்ல இல்லைங்க வயித்துல இல்லங்க

உங்களுக்கு உறிஞ்சு வந்து நார்மலாக நேச்சுரல் ஸ்கின் ரிட்டர்ன் ஆகுதுன்னா ஓகே அது நல்ல ஒரு விஷயம் தான் அதை நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணுங்க ஆனா உணவுல மட்டும் பார்த்தீங்கன்னா புளிப்பு அவ்வளோவா சேர்த்துக்காதீங்க டெய்லி காலையில வந்து என்ன பண்ண சொல்லுங்க உங்க பொண்ணுக்கு வந்து கேரட் ஜூஸ் கொடுங்க ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா மல்லி கஷாயம் கொடுங்க இது ஃபாலோ என்னவா உங்களுக்கு பூச்சிக்கடியா இருந்தாலும் சரி ஏதாவது ஆட்டோ இம்யூன் டிசார்டரா இருந்தாலும் சரி ஏதாவது நிரம்பி சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் ஏதாவது ஹார்மோனல்லோட இம்பேலன்ஸால உங்களுக்கு அந்த சர்வ பிரச்சனை பாதிப்பு இருந்தாலும் நீங்க எடுக்கக்கூடிய மருந்துகளை எடுத்துட்டு அதுக்கு சைடா வந்து பாத்தீங்கன்னா காலையில கேரட் ஜூஸும் ஈவினிங் வந்து மல்லி கஷாயமும் எடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமா நன்றி தேங்க்ஸ் இருக்காங்க வணக்கம் வணக்கம் லைன்ல இருக்கீங்க வணக்கம் உங்க பேர் ஓகே அடுத்த காலர் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி மேம் இந்த பாத எரிச்சல் அப்படிங்கறத பத்தி சொன்னோம் இது அதிகமா எந்த ஏஜ் குரூப் வரும் மேம் அதான் வயது வித்தியாசம் அப்படிங்கிறது கிடையாது இளம் தலைமுறை அப்படின்னதுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது வயதுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா வயதானவர்களுக்கு அதிகமாக வரும் ஆனால் ரொம்ப அதிகமாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி ஃபைவ்க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் வந்து அதிகமாக இருக்கும் அது குறிப்பாக பெண்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெனோபாஸ் ஆயிட பிறகு வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஒரு இஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன்லாம் டவுன்ஃபால் ஆகிறப்ப வந்து அவங்க நரம்புகளோட பாதிப்பு வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த பாத எரிச்சல் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இன்னொன்று குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இளம் சந்ததியினருக்கு என்ன அப்படின்னா நாங்கள் நடந்துகிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க நடந்துகிட்டே இருக்கப்ப இந்த கண்ட சதை அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா காஃப் மசல் இருக்குது பாத்தீங்களா அந்த இடத்துல வலிகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லுவாங்க எந்த நேரத்துலையும் வழிகள் ஏற்படாது ஆனால் நடக்கும் பொழுது வழிகள் ஏற்படுது அப்படின்னா அங்கே கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பிளட் ஃப்ளோ வந்து சீராகலை குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இருதயத்திற்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூளைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்டம் வந்து சீராய் இல்லை அங்கே ஏதோ பிளாக் இருக்குது அல்லது ஸ்ட்ரோக் வருவதற்கு ஒரு அறிகுறியாக இருக்கு அப்படின்னு கூட தெரிஞ்சுக்கலாம் காஃப் மசில் ஸ்டிஃப்னஸ் வேற யூஸ்வலா நம்ம படுக்கிறப்ப வந்து கண்டச்சதை இழுத்து பிடிச்சுக்கும் அது இல்லாம இப்ப சமீப காலமா வந்து இந்த ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டிஸில் இருக்கவங்களுக்கு ஃபார்ட்டிஸ்ல இருக்கிறவங்களுக்கே வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ அந்த முப்பது நாற்பதுகளில் இருக்கிறவங்களுக்கு இந்த மத மதப்பு அல்லது குத்தல் எதுவுமே இல்லாம கண்டச்சதை வந்து பார்த்திங்கன்னா இழுத்து பிடிச்ச மாதிரி இல்லாம ஒரு வழிகள் நடக்கிறப்ப மட்டும் அங்க ஒரு பெயின் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து விரைந்து வந்து அத பாக்கணும் ஓகே மேம் தொடர்ந்து பேசலாம் அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க வணக்கம் ஓகே அடுத்த காலர் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி லைன்ல இருக்கீங்களா ஆ ஓகேம்மா உங்க பேர் சொல்லுங்க சரிம்மா மேடம் எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா காரைக்காலம் ஓகேம்மா யாருக்காகமா கேட்க போறீங்க நீங்க பொண்ணு தரேன் மேடம்

தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு மேம் இப்போ இடையில எப்ப பார்த்தாலும் ஒரே நெஞ்சு எரிச்சல் வயிறு வலி இப்படியேதான் சொல்லிட்டு இருக்கா டாக்டர் போய் கேட்டதுக்கு தெரியமான பிரச்சனை சொல்றதுக்கு டேப்லெட் கொடுத்தாங்க ஒரே ரெண்டு மூணு மாசமும் ஒரே டேப்லெட் கலெக்ட் இருக்கா நைன் இயர்ஸ் தான் அதாவது ஓகே இவங்களுக்கு எவ்வளவு கலர் தைராய்டு வேற இருக்கு மேம் நைன் இயர்ஸ் அதுக்கு பின்னாடி இதனால ஏதாவது ப்ராப்ளம் வருமா ஆமா இவங்களுக்கு எவ்வளவு காலமா தைராய்டு இருக்கு இப்போ ஒரு ஒன்

ஓகே அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு டாக்டர் செக் பண்ணி டேப்லெட் கொடுத்தது இல்லாம தைராய்டு டெஸ்ட் பண்ணது தைராய்டு எக்ஸ்பென்ஷன் எவ்வளோ இருந்தது தைராய்டு தெரியல ஓகே உடல் பருமன் இருக்கா உங்க பொண்ணுக்கு ரொம்ப குண்டாயிட்டா ரொம்ப கலரும் டல்லாயிட்டா ரொம்ப கருப்பாயிட்டா குண்டாயிட்டா ஓகே அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தைராய்டு அப்படிங்கிறது வந்து சாதாரணமாக வந்து ஒரே ஒரு ஹார்மோன்ல நான் லாஸ்ட் வீக் சொன்ன மாதிரி என்ன அப்படின்னா நம்ம உடல்ல ஒவ்வொரு செல்கள்லேயும் வந்து பாத்தீங்கன்னா உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் அதோட ஆதிக்கம் வந்து அதிகமாக இருக்கும் அதே மாதிரி தைராய்டு அப்படிங்கறது வந்து எப்படி சுகர் சொல்றோமோ அந்த முழுமையான வந்து சர்க்கரையோட சரிமானம் சரியா இல்லாம இருக்கோ அதே மாதிரி இந்த தைராய்டில் வந்து பாத்தீங்கன்னா அவர்களுக்கு கால்சியத்தோட சரிமானம் வந்து சரியில்லாம இருக்கும் சோ இப்பதான் சின்ன பொண்ணு இதுக்கே அவங்க லைஃப் லாங்கா வந்து மெடிசன்ஸ் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன் இந்த சின்ன பொண்ணுக்கு இவ்வளோ தைராய்டு இருக்கு அப்படிங்கறது கண்டிப்பா நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா கொஞ்சம் ஏஜ் ஆச்சுன்னா நிறைய பேர் சொல்றோம் ஏதாவது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் கர்ப்ப தொடர்ந்து ஹார்மோனல் இம்பாலன்ஸ் ஏற்பட்டுருக்கலாம் நிறைய காரணங்கள் ஆனா ஒரு சின்ன பொண்ணுக்கு ஒன்பது வயது குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா தைராய்டு இருக்கு லைஃப் லாங்கா மெடிசின்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறப்ப கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம் ஆனா ஒரு நல்ல சிம்டம்ஸ் எல்லாம் அந்த பொண்ணுக்கு காமிச்சிருக்கு அந்த நெஞ்சரிச்சல் ஏன்னா தைராய்டு இருக்கிறவங்களுக்கு செரிமானம் முழுமையாவே இருக்காது அவங்களுக்கு சாப்பிட்ட சாப்பாடு எதிர்களிக்கிறது மோஸ்ட் ப்ராப்ளி தைராய்டு இருக்கவங்களுக்கு கேஸ்ட்ரிக் அல்சர் இருக்கும் மலச்சிக்கல் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் அது மாதிரி நீங்க சொல்ற மாதிரி மத்ததெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையா தெரியல பொண்ணோட அந்த ஸ்கின் கலர் கம்மி உங்களுக்கு பிரச்சனையா தெரியுது ஏன் அந்த ஸ்கின் கலர் கம்மி ஆகுது அப்படின்னா அந்த கொலாஜன் அப்படிங்கறதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மி ஆகும் சோ கம்மி ஆகிறப்ப அந்த ஸ்கின் குறிய க்ளோயிங் இருக்கு பார்த்தீங்களா அந்த மினுமினுப்பு குறையும் சோ அந்த மினுமினுப்பு குறையிறப்ப நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா பொண்ணு வந்து கொஞ்சம் டல்லாக இருக்க மாதிரி ஆள் வந்து கலர் வந்து கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் அதே மாதிரி எரிச்சல் சொல்றீங்க கைகளில் பாதத்துலேயோ எரிச்சல் இருக்குது அப்படின்னு சொல்றீங்க ஸோ அதை தான் நான் ப்ரோக்ராமோட ஸ்டார்டிங்லேயே சொல்றேன் தைராய்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் வந்து இருக்கும் இது எல்லாமே வந்து சேர்ந்த ஒரு விஷயம்தான் இவ் நீங்க வந்து தைராய்டு பார்க்கல ஆன்டிபாடிஸ் பார்த்தாங்களா உங்க மருத்துவர்கள்

டிஎஸ்ஹெச் லெவல் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாருங்க லைஃப் லாங்கா நம்ம மெடிசன்ஸ் வந்து எடுத்துட்டு இருக்கனால வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு தைராய்ட் லெவல் வந்து உங்க பிளட்ல மட்டும் பேலன்ஸ் ஆகிட்டு இருக்கும் ஆனா அதுவே வந்து பாத்தீங்கன்னா நாளாக நாளாக நீங்க ஐம்பது எடுத்தீங்கன்னா நூறு போகும் நூற்றி ஐம்பது போகும் அந்த மைக்ரோகிராமாக வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் போகும் அதே மாதிரி இந்த நீங்க எடுக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் மாத்திரைகள் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களோட முழுமையான தேவையும் வந்து பாத்தீங்கன்னா தீர்க்காது ஸோ அது அந்த பிளட்ல மட்டும்தான் நார்மலாக காமிக்கும் ஸ்கின்ல பிரச்சனையை இது பண்ணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த நரம்புகளில் பிரச்சனையை ஏற்படும் நீங்கள் கழுத்து வந்து வீக்கம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கோய்ட்டரும் உங்களுக்கு இருக்குங்கிற மாதிரி தெரியுது ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி அது ஹேஷ்மோட்டோ தைராடிட்டிஸா இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது வேற நீங்கள் ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்துக்குவதும் நல்ல நல்லது தான் என்ன அப்படின்னா வீக்கம் இருக்குது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது சிஸ்ட் இருக்கா இல்லை கொலாய்டல் கோய்டர் மாதிரி இருக்கா அப்படின்னு பார்த்து முழுமையான சிகிச்சை எடுத்தோம்னா லைஃப் லாங் அவங்க மாத்திரைகள் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்கள அந்த பிற உறுப்புகளும் வந்து பாதிக்கப்படாது தொடர்ந்து நம்ம ஷோட அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க வணக்கம் ஹலோ வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க ஓகே எங்க இருந்து கால் பண்றீங்க உங்க டிவி வால்யூம் கொஞ்சம் குறைச்சிட்டு பேசுங்க எங்க இருந்து கால் பண்றீங்க சார்

வணக்கம் சார் வணக்கம் ஐயா ஆ வணக்கம் இப்போ உங்க முதல் குழந்தைக்கு வயது ஒன்பது வயது ஆகுதா ஓகே இடையில உங்க மனைவி ஏதாவது கருத்தடை சாதனம் யூஸ் பண்ணாங்களா ஓகே ரெகுலர் ஃபேமிலி லைஃப்ல இருக்கிறப்போ இன்னும் நீங்க அடுத்து கன்சீவ் ஆகல அப்படிதானே

ஒரு மாதவிடாய் எவ்வளவு ஃபர்ஸ்ட் நாள் மட்டும் வலி இருக்குமா ஆமா انا வலிக்கு ரொம்ப பொறுக்க முடியாத மாத்திரைகள் ஏதாவது போடுறீங்களா உதிரப்போக்கெல்லாம் அதிகமா இல்லலமா ஹம் அதிகமா இல்ல ஓகே ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நீர் கட்டி இருந்தது அப்படினு பாத்தீங்கன்னா மாதவிடா இந்த மாதிரி 27 28 நாட்கள்ல வராது தள்ளி போகும் இத வழிகள் இருக்கலாம் உதிரப்போக்கு சப்போஸ் உள்ள கருப்பை சுவரில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா உதிரப்போக்கில் வந்து வித்தியாசங்கள் ஏற்படும் ஸோ நீங்கள் சொல்லக்கூடியது எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி எதுவும் அப்நார்மலாக தெரியல ஸோ நீர்க்கட்டி இருக்குதுன்னு முன்னாடி சொல்லியிருக்காங்க இப்போ நீர்க்கட்டி இருக்குதா இல்லையா அப்படின்னு திருப்பி டாக்டர்ஸை பார்த்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கரு கருமுட்டை வந்து ரிலீஸ் ஆகிற காலம் இருக்குது ஓவலேஷன் டேட்டுன்னு இருக்குது அது முறையாக வந்து நீங்கள் மருத்துவர்கிட்ட பார்த்து அந்த டேட் படி நீங்கள் வந்து எப்படி வந்து இருக்கணும் அப்படின்னு அவங்க வந்து மருத்துவர்கள் அட்வைஸ் கொடுப்பாங்க ஸோ அதன்படி ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் நெக்ஸ்ட் வந்து கன்சீவ் ஆகுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி ஒரு குழந்தை பிறப்புக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் கணவன் மனைவி இருவரும் ஒருமித்து தான் சிகிச்சை வந்து எடுத்துக்கணும் இப்போ வந்து உங்கள் கணவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்போம் கவுண்டில் இதோ அல்லது அதோட உருவத்தில் ஏதாவது மாறுபாடுகள் இருக்கா அப்படின்னு பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ரெண்டு பேரும் ஒருமித்து சிகிச்சை எடுக்கிறப்ப கண்டிப்பாக வந்து நீங்கள் கன்சீவ் ஆவதற்கு நூறு வாய்ப்புகள் இருக்குமா நன்றி தேங்க்ஸ் ஃபார் காலிங் அடுத்த காலர் லைனில் இருக்காங்க வணக்கம் வணக்கம் மேடம் வணக்கம் சார் உங்க பேர் சொல்லுங்க. என்னுடைய பேர் பரமசுரே மேடம் அரியலூர் மாவட்டம் செంద్రர வட்டம் தலவை கிராமம். சரிங்க சார் யாருக்காக கேட்க போறீங்க சார்? என்னுடைய மணிவிதாக மேடம். ஓகே அவங்களுடைய வயசு என்ன சார்? வயசு 39 மேடம். ஓகே என்ன சந்தேகம் டாக்டர் இருக்காங்க பேசுங்க. ஓகேங்க. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் சார் சொல்லுங்க. என்னுடைய வைபோடு நான் சித்ரா மேடம் 39 ஏஜ் ஆகுது. ஓகே. இப்போ ஒரு குறைந்தபட்சம் ஒரு ஒரு வருட காலங்களா வந்து பாத எரிச்சல் மட்டும் அந்த இடம் இருக்கு பாதத்துல எரிச்சல் இருக்கு ஆமா பாத எரிச்சல் பாத்ரூம் போனா வந்து டாய்லெட் ஃப்ரீயா வர வேலை கிடையாது உடம்புல வேற ஒண்ணும் கிடையாது இது அப்பப்போ ஒரு நார்மலான டைம் வந்து கை கால் வலி இடுப்பு வலி இந்த மாதிரி இருக்கும் கண்டினியூ இருக்காது கண்டினியூ இருக்கிறது பாத எரிச்சல் மட்டும் தான் பாத எரிச்சல் மட்டும்தான் தொடர்ந்து இருக்கு ரெண்டு பாதங்களையும் எரிச்சல் இருக்கு

இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ரெண்டுக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு பட் எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ வேற ரத்த நாளங்களுக்குரிய பிரச்சனைகளோ இங்க இருப்பதற்கு வெகு குறைவுதான் சோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட ஜீரணம் வந்து முழுமையா இல்லை ஏன்னா நம்ம உணவு உணவு இருக்கு பாத்தீங்களா அதுல தான் நமக்கு விட்டமின் பி டுவெல் வந்து தூக்கம் நல்லா இருக்காங்க சார் உங்களுக்கு தூக்கம் பிரச்சனை இல்லை மேடம் ஓகே தூக்கம் நல்லா இருக்கு உணவு அதுல இருந்து பி டுவெல் வந்து நல்லபடியா செரிமானமாகி ரத்தத்துல வந்து அந்த இன்டென்சிக் ஃபேக்டர் அப்படிங்கிற ஒரு புரதம் இருக்கு அதோட சேர்ந்து கலந்து எடுத்தாதான் அந்த விட்டமின் பி டுவெல் நம்ம உடல்ல வந்து இது பண்ணும் சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா எரிச்சல் இருக்கும் அதே மாதிரி இந்த சீரணம் முழுமையா இல்லாதப்ப என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் நீங்க உண்ணக்கூடிய உணவுல வந்து ஃபைபர் கண்டன் நாச்சத்துக்கள் அவ்வளவா இல்லை அப்படின்னா மலச்சிக்கலை வந்து உண்டு பண்ணும் ஸோ அது ஒரு விஷயம் அதே மாதிரி தைராய்டு ஸோ தைராய்டு இருக்கப்ப உடல் உஷ்ணம் வந்து அதிகமாகும் சோ உடல் உஷ்ணம் அதிகமாகிறப்ப உங்களுக்கு அதுவும் வந்து மலச்சிக்கலை வந்து ஏற்படுத்தும் ஏற்படுத்தும் எந்த ஒரு காரணமும் இல்லாம ஒரு காரியம் கண்டிப் கண்டிப்பா நடைபெறவே நடைபெறாது ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்து கரெக்டாக ரெக்டிஃபை பண்ணோம் அப்படின்னா மலச்சிக்கலும் சரியாகும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் சரியாகும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சுகருக்கு என்ட்ரான பிறகுதான் வந்து உங்களுக்கு நரம்பு பற்றிய பிரச்சனைகள் வரணுங்கிற அவசியம் கிடையவே கிடையாது ப்ரீ டயபெட்டிக் கண்டிஷன் ஒன்று இருக்கு சர்க்கரை நோய் வருவதற்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா பலருக்கும் வந்து நரம்புகள் வந்து பாதிக்கப்பட்டுரும் ஸோ அப்ப வந்து அவங்க ஹெச்பி ஒன்சியே பாருங்க அவங்க எவ்வளோவில் இருக்காங்க ஃபைவ் பாயிண்ட் செவன்லேருந்து சிக்ஸ்க்குள்ளே இருக்காங்க அப்படின்னா உணவு முறையை வந்து நம்ம சீராக்கி அதை நார்மலா கொண்டு வரணும் கொண்டு வந்தால் இந்த எரிச்சல்கள் வந்து சரியாகும் சோ இப்பொழுதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா மலச்சிக்கல தீர்ப்பதற்கு வந்து கருப்பு உலர்ந்த திராட்சை இருக்கு நல்லா வந்து வந்து ஊற வச்சுட்டு மார்னிங் வந்து அது நல்லா விதையோடு இருக்க கருப்பு உலர்ந்த திராட்சை தான் அதை நல்லா அரைச்சிட்டு ஒரு அரை கிளாஸ் வந்து என்ன பண்ணுங்க காலையில வந்து குடிச்சிட்டு வாங்க அதே மாதிரி அசைவம் சாப்பிட்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா ஆட்டோட அந்த கல்லீரல் சிறுநீரகம் இது ரெண்டையும் வந்து பாத்தீங்கன்னா வாரம் இருமுறையாவது எடுத்துட்டு வாங்க ஸோ இது எடுத்துகிட்டு வர்றப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த போதுமான அளவு விட்டமின் பி ட்வெல் வந்து கிடைக்கும் இந்த மலச்சிக்கலும் தீர்ந்து இந்த இதுவும் சத்துக்களும் முழு முழுமையாக வந்து உறிஞ்சப்படுறப்ப உங்களுக்கு பிரச்சனைகள் சால்வ் ஆகும் இருந்தாலும் நான் சொன்ன இந்த இதெல்லாம் இருக்கான்னு பார்த்து நீங்கள் முன்னாடியே வந்து உங்களை பாதுகாத்துக்கிட்டீங்க அப்படின்னா பின்னாடி பிரச்சனை எதுவும் இருக்காது ஓகே தேங்க்ஸ்மா காலைங் அடுத்த காலர் லைனில் இருக்காங்க வணக்கம் 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 உங்கள் பெயர் சொல்லுங்கள் ராணி எங்கே இருந்து கால் பண்ணுறேங்கம்மா

சோ இவங்களுக்கு என்ன மாதிரி நாடிகள் இருக்கு வாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்து கண்டிப்பாக வந்து ஃபிட்ஸ்க்கு வந்து லைஃப் லாங் வந்து மெடிசன்ஸ் எடுக்க வேண்டாம் அதுக்காக நம்ம டக்குன்னு எடுத்த உடனே வந்து பாத்தீங்கன்னா அந்த மெடிசன்ஸை வந்து நம்ம நிறுத்தவும் முடியாது சோ அந்த மெடிசன்ஸை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம குறைச்சிட்டு சோ நரம்புகளை வந்து பாத்தீங்கன்னா ஃபிட்ஸ் அப்படிங்கறது என்ன அப்படின்னா ஒன்றும் பெரிய விஷயம் இல்லாமல் அது ஒரு பெரிய நோய் கிடையாது நம்ம மூளையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெசேஜ் மாதிரி ஒரு இந்த நரம்புகளில் வந்து கண்டெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அந்த அந்த இம்பல்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிறது வந்து சீராக இல்லாமல் கொஞ்சம் வந்து அந்த ஸ்பீட் வந்து வேரி ஆகிறப்ப தான் அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வைப்ரேஷன் ஆட்டம் ஃபிட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது ஸோ இதில் நம்ம டக்குன்னு அந்த மாத்திரைகளை நிறுத்தணும் அப்படின்னா கண்டிப்பா அதனால வந்து பார்த்திங்கன்னா அந்த வித்ரால் சிம்டம்ஸால சில பிரச்சனைகள் ஏற்படும் ஸோ படிப்படியாக அதை குறைச்சிட்டு நம்ம மருந்துகளை எடுத்துட்டு அப்புறம் அந்த மருந்துகளையும் நிறுத்திட்டு வர்ம சிகிச்சை கொடுத்து வர்றப்ப கண்டிப்பா வந்து ஃபிட்ஸ்ல இருந்தவங்க முழுமையா வந்து வெளிய வரலாம். உங்க பொண்ணோட அந்த பழைய இஜி எல்லாம் எடுத்துப்பாங்க பாத்தீங்களா எல்லா ரிப்போர்ட்ஸையும் எடுத்துட்டு வந்து நேர்ல அழச்சிட்டு வாங்கம்மா. நன்றி. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். 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 உங்க பேர் சொல்லுங்க. அமுதா மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? சரிங்கம்மா. கேக்க போறீங்க? ஓகே. உங்களுடைய வயசு என்னாகுதுமா?

அவ்வளோதானே தவிர கொஞ்சம் நீங்கள் அதுக்காக வந்து உடனே போஷாக்கு ஏற சாப்பிடணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது சாப்பிட்டு சாப்பிட்டு ஸ்ட்ரென்த் ஆகணும்னு கிடையாது கொஞ்சம் அந்த ஊண்டிங்லாம் ஒரு ஹீலாக ஒரு த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் எடுத்துட்டு டைம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எல்லா பெண்களையும் போல வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஃபேமிலி லைஃப்ல இருக்கலாம் அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் கர்ப்பப்பையை எடுத்ததுனால உங்கள் உடல் தாதுக்கள் கொஞ்சம் பலகீனமாக இருக்கும் அதனால உணவுல வந்து சம்மந்தமான கேழ்வரகு கால்சியம் ரிச்சா இருக்க உணவு வகைகள் வந்து எடுத்துக்கோங்க சோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லது மாதுளை இருக்கு பாத்தீங்களா அந்த மாதிரி கர்ப்பப்பை எடுத்துகிட்டோமே இனிமேல் மாதுளம் தேவையா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது துவர்ப்பாக இருக்கக்கூடிய உணவுகள் வந்து நல்லா எடுத்துக்கோங்க அதே மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் கொஞ்சம் அந்த மூட்டுகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பலகீனம் ஏற்படும் அந்த சைனாயில் ஃப்ளூயிட் எல்லாம் கொஞ்சம் குறையும் அதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருகள் தன்மை வரும் ஸோ இப்போ வந்து நீங்கள் அதை கான் இதாக வச்சுக்கோங்க மைண்டில் வச்சுக்கோங்க நம்ம எல்லா மூட்டுகளுக்கும் வந்து நம்ம அசைவுகள் கொடுக்கணும் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க ஸோ எல்லா மூட்டுகளுக்கும் அசைவுகள் கொடுங்க கொடுக்குறப்ப வந்து என்னென்னா அந்த வந்து ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமல் இருக்கும் ஸோ அசைவுகள் கொடுங்க உணவு வந்து சீராக வச்சுக்கோங்க எக்காரணத்தை கொண்டும் உடம்போட அந்த பாடி வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்கணும் இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இதை தவிர நீங்கள் முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி நார்மல் ஃபேமிலி லைஃப் இருக்கலாம் எந்த ஒரு ச பிரச்சனைகளும் இருக்காது நன்றிம்மா மேம் இப்போ பார்த்தீங்கன்னா பாத பிரச்சனைகள் கால் எரிச்சல் அதை பற்றி பேசிகிட்டு இருந்தீங்க இதுக்கு என்ன உணவு முறை நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் ஸோ உணவு முறை அப்படிங்கிறப்ப முக்கியமாக விட்டமின் பி டுவெல் அந்த மாதிரி உணவு எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக அசைவம்ல தான் இருக்குது ஸோ யூஸ்வலா வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைவ உணவு மட்டும் சாப்பிட்றவங்களுக்கு வந்து விட்டமின் பி டுவெல் டிஃபிஷியன்சி வந்து கொஞ்சம் அளவுக்கு அதிகமாகவே இருக்கும் ஸோ சை அசைவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக கல்லீரல் சிறுநீரகம் ஒரு நேயருக்கு சொன்னோம் பார்த்தீங்களா ஸோ குறிப்பாக ஆட்டோட கல்லீரல் சிறுநீரகம் ஸோ அதெல்லாம் எடுக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த விட்டமின் பி டுவெல் வந்து கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மீன் வகைகளில் வந்து பார்த்தீங்கன்னா மத்தி மீன் ஏன்னா யூஷுவலாக வந்து நம்ம நார்மலாகவே கன்சல்ட் பண்ணுறவங்க நம்ம இதுக்கு ஹாஸ்பிட்டல் வரவங்களுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மீன்கள் சாப்பிடாதீங்க செதில்கள் இல்லாத மீன்கள் சாப்பிடாதீங்க ஸோ மத்தி மீன் வந்து அவ்வளோ நல்லது யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு அது நல்லது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களுக்கு அது நல்லது ஹார்ட் பேஷண்ட்ஸ்க்கு அது நல்லது அதே மாதிரி இந்த விட்டமின் பி டுவெல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீன்களில் வந்து நீங்கள் மற்ற மீனோட ஆயிலெலாம் எடுத்து சாப்பிட்றத விட இல்லை மற்ற ஏதாவது ஒரு விலங்கினத்தை இதோட சாப்பிட்றத விட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மத்தி மீன்ல வந்து இதோடது அதிகமா இருக்கும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் நம்ம பலரும் சாப்பிட்றது கிடையாது பட் ஆனா இந்த சீசன்ல வந்து நல்லா கிடைக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நத்தைக்கறி கறி பாதை எரிச்சல் இருக்கிறவங்க கண்டிப்பாக எடுக்க வேண்டிய ஒரு உணவு முறை குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டயபெட்டிக்குல வந்து பார்த்தீங்கன்னா பாதை எரிச்சல் இருக்கு இல்லை வந்து எங்களுக்கு டயபெட்டிக்கால வந்து பார்த்தீங்கன்னா அந்த எரிச்சல் மத மதப்பு உணர்ச்சி இல்லாத தன்மை இந்த மாதிரி எல்லாம் இருக்குது அப்படிங்கிறவங்க வாரம் ஒரு முறையாவது வந்து நத்தை நத்தைக்கறி அந்த மாதிரி எடுத்துக்கணும் அதே மாதிரி முட்டை சாப்பிட்லாம் நம்ம நாட்டுக்கோழி முட்டை வந்து எடுத்துக்கலாம் இது இல்லாமல் சைவம் எடுக்கிறவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்பொழுதைக்கு எல்லாருக்கும் கிடைக்கிற அந்த யோகட் எடுக்கலாம் இல்லை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம பாரம்பரிய மோர் இருக்குது பார்த்திங்களா மோர் அந்த மாதிரி விஷயம் எடுத்துக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேப்பம்பூ வேப்பம்பூவால செய்யப்பட்ட ரசம் ரசம்னா உடனே புளி நிறைய வச்சுக்கூடாது ஸோ அந்த மாதிரி உணவு முறைகள் எடுத்துக்கணும் பாரம்பரிய நெல் நெல் எடுக்கக்கூடிய அரிசிகள் கை குறிப்பாக கைக்குத்தல் அரிசிகள் ஸோ இதுவும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேஸாக ஏன்னா யூஸ்வலா வந்து அந் அந்த ஒரு ஹோல் இதில் வந்து என்ன அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் பி ஒன் தான் இருக்கும் ஸோ தயாமின் ரைபோஃப்ளோவின்னு சொல்லுவாங்க அதுதான் இருக்கும் அதுல கொஞ்சம் வந்து இந்த விட்டமின் பி நம்ம மற்றது எடுக்கிறத விட நம்ம அதிகமாக எடுக்கக்கூடியது அரிசி தான் அதனால வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி அரிசி வகைகளை வந்து எடுத்துக்கிறதும் ஒரு நல்ல ஒரு விஷயம் தான் எல்லாமே ஹோல் வீட்டா சாப்பிட்றப்ப கண்டிப்பாக இதா இருக்கும் இது இல்லாம என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்மோக்கிங் ஆல்கஹால் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பா நம்ம அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா இருக்கக்கூடிய சத்துக்கள் நல்லபடியா வரும் ஒரு சகோதரி சொன்ன மாதிரி மலச்சிக்கல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா மலச்சிக்கல் இருக்கும் அனைவருக்கும் கண்டிப்பா செரிமானம் முழுமையாவே இருக்காது மலச்சிக்கல் இருந்துட்டு ஒரு மோஷ போகாமையே திருப்பி திருப்பி சாப்பிட்றாங்க அப்படின்னா அவங்க உடலுக்குள்ள மேலும் மேலும் வந்து குப்பைகளை அதிகமாக தான் ஏ எடுத்துக்கிறாங்கன்னு அர்த்தம் ஸோ இந்த மாதிரி எடுக்கிறப்ப நம்ம வயிற்று பகுதியில் பெரைட்டல் செல்ஸ்னு ஒன்று இருக்கு அது பாதிக்கப்படும் அந்த செல்கள் வந்து பாதிக்கப்பட்டுச்சுன்னா இந்த இன்ட்ரென்சிக் ஃபேக்டர் அப்படிங்கிறது இருக்காது இதுதான் வந்து நீ நம்ம இப்போ நான் சொல்லக்கூடிய எல்லா உணவு முறையும் எடுத்தாலும்

பசித்து பூசி இது ரெண்டையும் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து இந்த கால் எரிச்சல் பிரச்சனை மட்டும் இல்லை எந்த நோயுமே வந்து வராது ஓகே மேம் ஸோ ஃபுட் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதனாலேயே வந்து நிறைய நோய் நோய்களை நம்ம வந்து தவிர்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி சொன்னீங்க தொடர்ந்து அடுத்த காலர் லைனில் இருக்காங்க வணக்கம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க செந்தில்ங்க எங்க இருந்து கால் பண்றீங்க சார் ஈரோட்ல இருந்து ஓகே யாருக்காக கேட்க போறீங்க எனக்காக வாங்க ஓகே என்ன வயசு ஆகுது உங்களுக்கு நான் 40 ஓகே என்ன சந்தேகம் சார் கேளுங்க டாக்டர் இருக்காங்க முழங்காலுக்கு கீழ பாதத்துக்கு மேல கருப்பு கருப்பா இருக்கு ஓகே எவ்வளவு நாளா இருக்கு எனக்கு 5 இயர்ஸ் தான் இருக்குங்க ஓகே அது ஸ்கில் டாக்டர் பார்த்து நான் ஆயில்மென்ட் குடுக்குறாங்க அது போட்டாலும் சரியாக மாட்டேங்குது ஓகே கருப்பு கருப்பா இருக்கு அதாவது ஒரு இருக்கு பாத்தீங்களா மாம்பழத்துல வந்து பாத்தீங்கன்னா சில இடத்துல கருப்பு கருப்பா இருக்கும் பாத்தீங்களா அந்த அந்த மாதிரி இருக்கா இருக்கு நீங்க என்ன தொழில் செய்யறீங்க சார் வேலை செய்யறீங்க வேற ஏதாவது சாயப்பட்டறையில இப்போ மோஸ்ட் ப்ராப்ளி வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா அர்டிகேரியா அந்த மாதிரி இருக்கு ஏன்னா சாயப்பட்டறையில சில பிரத்யேகமான கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அது உங்க கால்களில் ப படுறப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி அலர்ஜிக்கை உண்டு பண்ணி உங்களுக்கு வந்து யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வரலாம் அதே மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சாயப்பட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த கெமிக்கல்ஸ் எப்பயுமே அந்த ஃப்ளூயிட் கண்டிஷன்ல இருக்க கூட இருக்கணும்னு சொல்லி சில சால்வெண்ட் வந்து ஆட் பண்ணுவாங்க அது யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மெல் பண்ணுறப்ப அது நம்ம சுவாசத்தின் வழியாக பிளட்ல வந்து க கலக்கிறப்பையும் நம்ம பிளட் வந்து இம்ப்யூர் ஆகும் ஸோ அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படலாம் இன்னொரு மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே பாதத்தில் ரத்த ஓட்டம் சீராக இருக்காது டிவிடின்னு சொல்லுவாங்க டீப் வெயின் த்ராம்போசன்னு சொல்லுவாங்க சின்ன சின்ன ரத்த கட்டிகள் ஏற்படலாம் ஸோ அந்த மாதிரி ஏற்பட்டாலும் இந்த மாதிரி கருப்பா வந்து நிறம் மாறும் நீங்க என்னதான் வந்து பாத்தீங்கன்னா சர்ம சிகிச்சை பண்ணாலும் சரி எக்ஸ்டர்னலாக ஆயின்மெண்ட் போட்டாலும் எந்த தீர்வும் இருக்காது இப்போ சப்போஸ் உங்களுக்கு அர்திகேரியாவோ இல்ல இந்த சுவாசம் வழிய பிளட் இம்ப்யூர் ஆகி சர்ம பிரச்சனை வந்திருந்ததுன்னா கண்டிப்பாக கொடு நீங்கள் உங்க மருத்துவர்கள் கொடுத்த அந்த ஆயின்மெண்ட்டால் உங்களுக்கு ஃபுல்லா வந்து தீர்வு கிடைக்கலைனாலும் அப்பொழுதுக்காவது சப்சைட் ஆகும் இல்ல அந்த மாதிரி இல்லை அப்படின்னா கண்டிப்பா வந்து அந்த போடக்கூடிய அந்த இரத்த ஓட்டத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம் யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா டி டைமர் அப்படிங்கிற ஒரு பரிசோதனை வந்து எடுத்து பார்ப்பாங்க அந்த இரத்த ஓட்டம் எப்படி இருக்கு உள்ள ஏதாவது கிளாத் ஃபார்ம் ஸோ அந்த மாதிரி முறைப்படி பார்த்தோம் அப்படின்னா ஏன்னா பல பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்று இந்த கால் எரிச்சலுக்கு வந்து இன்னொரு காரணம் நம்ம சொல்லாதது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெயின் த்ராம்போசிஸ் அதாவது ரத்த ஓட்டம் வந்து சீராக இல்லாம கிளாட் கிளாட்டா வந்து நிற்கும் ரத்தம் வந்து கட்டிக்கும் ஸோ அந்த மாதிரி கட்டுறப்ப வந்து அந்த ரத்த ஓட்டம் சீரா இருக்காது நரம்புகளும் பாதிக்கப்படும் அப்போ உங்களுக்கு அந்த உணர்ச்சி இல்லாத மாதிரி இருக்கும் சிலருக்கு வந்து புண்கள் வந்து ஏற்படும் டயபெட்டிக்காக இருக்க மாட்டாங்க அங்கே கால்கள்ல வந்து பாத்தீங்கன்னா புண்கள் வந்து ஏற்படும் குறிப்பா இந்த சகோதர சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து சிகப்பாக இருக்கும் கருப்பா மாறும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து புண்களாக ஏற்படும் ஸோ நீங்க சொல்றது வந்து அந்த மாதிரி தான் இருக்கு ஸோ நீங்க ஐஜிஇங்கிற ஒரு டெஸ்ட் இருக்கு அதையும் பாருங்க அது மாதிரி டி டைமர் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் இருக்குது அதையும் பார்த்துட்டு நமது ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனை கோயம்புத்தூரில் இருக்கு நீங்கள் நேரில் வாங்க உங்களுக்கு என்ன காரணங்களால் அந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி கண்டிப்பாக முதலில் விளக்கம் அளிக்கப்படும் அதுக்கப்புறம் நீங்கள் சிகிச்சை எடுக்கிறப்ப அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் முழுசாக வெளியே வந்துடலாம் நன்றி தேங்க்ஸ் ஃபார் காலிங் அடுத்த காலர் லைனில் இருக்காங்க வணக்கம் வணக்கம் ஹலோ வணக்கம் அவங்க பேர் சொல்லுங்க தூத்துக்குடியிலேருந்து தங்கை சிக்கி பேசுகிறேன் சரிங்கம்மா யாருக்காகம்மா கேட்க போகிறீங்க

பன்னெண்டு வருஷமா இருக்கு தைராய்டுக்கு பன்னெண்டு வருஷமா மாத்திரைகள் சாப்பிட்டு இருக்கீங்க கண்டிப்பா எல்லாமே அதாவது எதுவுமே ஒரு தனித்து கிடையாது இப்போ வந்து நம்ம இங்க வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போடுறோம் அப்படின்னா இங்கே கால்ல புண்ணு இருக்குன்னா இங்க இன்ஜெக்ஷன் போடுறோம் ஸோ எப்படின்னா எல்லாமே இன்டர் ரிலேட்டட் தான் எதுவுமே நம்ம சொல்ல முடியாது ஒரு மருத்துவராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உறுப்புக்கும் இன்னொரு உறுப்புக்கும் பிரச்சனை இருக்குன்னு எப்படி வேணுமோ நம்ம இன்டெர்லிங் பண்ணி நம்ம சொல்லலாம் சரியா இப்போ அந்த இந்த பத் பன்னிரண்டு வருட மருந்துகள் சாப்பிடுட்டு இருக்கீங்களா அதே டோஸ் இருக்கா மருந்தோட அளவுகள் அதிகரிச்சுட்டே போயிருக்கா அதே டோஸ்ல தான் இருக்கேன் அதிகரிப்பு எல்லா நேரத்துக்கும் குறையும் ஓகே இப்போ லாஸ்ட் நீங்க டிஎஸ்எஸ் பார்த்தப்ப எவ்வளவு இருந்தது டூ பாயிண்ட் டூ எயிட் இருந்தாங்க இருக்கு நம்ம நிகழ்ச்சி நீங்க தொடர்ந்து பாக்குறீங்களா பாத்துட்டு நான் பல முறை நான் சொல்லியிருக்கேன் யாருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தைராய்டு இருக்கோ அவங்களுக்கு மூலம் இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு மலச்சிக்கல் இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு சொல்லிருக்கேன் கேள்விப்பட்டிருக்கீங்களா கேட்டிருக்கீங்களா கண்டிப்பா என்ன அப்படின்னா நீங்க எடுக்கக்கூடிய அந்த மாத்திரைகள் உங்களோட டிஎஸ்ஹெச் லெவல் அந்த டி த்ரீ டி போரை மட்டும் மெயின்டைன் பண்ண ரத்தத்தில் தான் நார்மல் பண்ணும் ஆனா இந்த இதோட ஆதிக்கம் கண்டிப்பா ஹார்மோனோட ஆதிக்கம் உடல் முழுதும் இருக்கும் இவங்களுக்கு வந்து கண்டிப்பா லாஸ்ட் வீக் நான் சொன்ன மாதிரி மெட்டபாலிசம் சரியா இருக்காது உடல் உஷ்ணம் இருக்காது அந்த உடல் உஷ்ணம் சீரா இல்லாம குறி குறிப்பாக இடுப்பு பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா அது உஷ்ணம் அதிகமாக இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மலம்ல வந்து வறட்சி ஏற்படும் ஸோ அந்த வறட்சியை வந்து சீர்படுத்துவதற்காக என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரத்த ஓட்டம் வந்து கொஞ்சம் பாயும் அப்படி சீறி பாயிரப்ப அங்க இருக்கக்கூடிய அந்த ரத்த நாளங்கள்லாம் புடைப்பு ஏற்படும் ஸோ புடைப்பு ஏற்பட்டு தான் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆசனவாயை சுற்றி சின்ன சின்ன மொட்டு மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் ஸ்டேஜில் அப்புறம் என்ன பண்ணணும் உங்களுக்கு வந்து ப்ளீடிங் இந்த மாதிரி கண்டிஷன் வரும் ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உடல் உஷ்ணத்தை வந்து குறைக்கணும் ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் வாரம் இருமுறை எண்ணெய் தேய்த்து குளிங்க உணவில் வந்து பார்த்தீங்கன்னா நார்ச்சத்துக்கள் வந்து எடுத்துக்கோங்க ஸோ இதெல்லாம் எடுத்திங்கன்னா இது கம்மியாகும் இருந்தாலும் இந்த ஹார்மோனோட குறைபாடு வேறு ஏதாவது ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு பிரதிபலிக்கும் ஸோ அதை நம்ம நம்ம சீராக வச்சுக்கணுங்கிறத வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க ஆன்டிபாடிஸ் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஏன்னா நீங்கள் டூ பாயிண்ட் டூ எயிட் இருக்கலாம் ஆனால் மாத்திரையை விட்ட உடனே சிலருக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நூறு அடிக்கும் டிஎஸ்ஹெச் லெவல் ஸோ அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சிவியர் ஆட்டோ இம்யூன் தைராய்டிஸாக இருக்கலாம் ஸோ அந்த வகையில் இருக்கா அப்படின்னு பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்ப சரியா இருக்கும் இப்போ நீங்கள் மூலம் உங்களுக்கு இருக்கிறனாலே நீங்கள் வந்து என்ன பண்ணால் பிடிக்கருணை இருக்குது பார்த்தீங்களா பிடிக்கருணையை வந்து மசியல் பண்ணி சாப்பிட்லாம் உணவில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக நாட்சத்து இருக்கிறத எடுத்துக்கோங்க கொய்யாப்பழம் எடுத்துக்கோங்க நல்லா பழுத்த வாழைப்பழம் வந்து எடுத்துக்கோங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முழு தானியமாக எடுங்க ஒரு கோதுமை எது எடுத்தாலும் முழு தானியமாக வந்து எடுங்க கண்டிப்பாக வாரம் இருமுறை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் எண்ணெய் தேய்ச்சு குளிக்கிறப்ப தான் அந்த உடல் நிமிஷம் வந்து சீராகும் நன்றிமா தேங்க்ஸ் ஃபார் காலிங் அடுத்த காலர் லைனில் இருக்காங்க வணக்கம் வணக்கம் ஓகே ஸோ நிறைய ஷேர் மேம் வந்து பாத பிரச்சனை கால் பிரச்சனை கால் எரிச்சல் அப்படிங்கறத பத்தி நிறைய சொன்னீங்க அதுக்கு என்ன மாதிரி நம்ம சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும் அப்படிங்கறதும் சொன்னீங்க அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி மேம் நன்றி ஓகே தொடர்ந்து இதே மாதிரி நாளைக்கும் வேற ஒரு ஸ்பெஷலிஸ்டோட சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்